ஓம் நமோ வெங்கடேஷாய. வணக்கம், ராஜலக்ஷ்மி பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி உங்களோட என்ன விஷயம் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? திருமலையில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பொருளை பற்றி தான் உங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். பொருள்னு சொல்லிட்டேன், என்னன்னு கெஸ் பண்ணீங்களா? கடப்பாறை. என்னடா கடப்பாறைன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அந்த கடப்பாறைக்கும் பெருமாளுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. அந்த விஷயத்தை தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த கடப்பாறை எங்கே இருக்குது திருமலையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்குள்ளே ராஜகோபுரத்துக்கிட்ட, அதாவது கீழே தண்ணிலாம் பாஞ்சிட்ருக்கும், நம்ம காலுக்கு தொடும் ஜில்லுன்னு, அந்த இடத்துல ஒரு ரெட் மேட் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல வலது பக்கத்தில் ஒரு கடப்பாறை தொங்கிட்டுருக்கும். நிறைய பேர் கவனிச்சிருப்போம், சில பேர் பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா அந்த ராஜகோபுரத்துக்கிட்ட போகும்போதே நம்ம எப்படா பெருமாளை தரிசிப்போம் அப்படிங்கிற ஒரு முழு பக்தியோடு தான் நம்ம போவோம். சில பேர் பார்த்துருப்போம், என்னடா இந்த இடத்துல கடப்பாறை தொங்குதுன்னு கூட யோசிச்சிருப்போம். பல பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. அதனால தான் இந்த விஷயத்தை உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ அந்த கடப்பாறைக்கும் பெருமாளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸ்ரீ ராமானுஜர் வாழ்ந்த காலத்தில் ராமானுஜருக்கு ஒரு வேண்டுகோள் இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமலையில் ஒரு மலர் வனம் அமைக்கணும் அப்படின்னு நினச்சார். அந்த கைங்கரியத்தை பண்ணுறதுக்கு அவருடைய பக்தர்களுக்கு விண்ணப்பிக்கிறார். அவங்க பக்தர்களெல்லாம் கூப்பிட்டு, அவங்க சிஷ்ய கொடிகளெல்லாம் கூப்பிட்டு, இந்த மாதிரி திருமலையில் போய் தங்கி இருந்து பெருமாளுக்காக ஒரு மலர் வனம் அமைக்கணும், இது யார் செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, அனந்தாழ்வார்ன்ற ஒரு சிஷ்யர் முன்னுக்கு வராரு. அவரும் அவருடைய மனைவியும் முன்னாடி வந்து நின்று, நாங்கள் இந்த கைங்கரியத்தை மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் திருமலையில் போய் தங்கி இருந்து ஒரு மலர்வனம் அமைச்சு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. அனந்தாழ்வரோட மனைவி பார்த்திங்கன்னா 8 மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறாங்க அந்த அம்மா. ஆனால் அவருடைய கணவரோட விருப்பத்துக்கேற்ப அந்த அம்மாவும் கூட போகிறாங்க. ரெண்டு பேரும் திருமலை வந்து சேர்றாங்க. திருமலையில் வந்து சேர்ந்து அவங்க அங்கேயே தங்கி இருந்து மலர்வனம் அமைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மலர்வனம் அமைக்கிறதுக்கு நீர் வேணும். அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல குளத்தை வெட்டுறதுக்கு முயற்சிக்கிறாங்க. ஆனால் அவர் ஒரு சங்கல்பம் மேற்கொள்கிறார். என்ன அப்படின்னா, இந்த பெருமாளுக்கு செய்கிற கைங்கரியத்தை தானும் தன் மனைவியும் மாத்திரமே செய்யணும், வேறு யாரையும் இதில் சேர்த்துக்கூடாதுங்கிறதுல தீர்க்கமாக இருக்கிறார். அப்போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் பண்ணிகிட்ருக்காங்க. இவர் கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை வெட்டி வெட்டி ஒரு தட்டில் எடுத்து கொடுப்பார். இந்த அம்மா கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டிட்டு வருவாங்க. இது தினசரி நடந்துகிட்ருக்க ஒரு வேலை. இதை நம்ம பெருமாள் பார்க்குறாரு. ஒரு கர்ப்பிணி பெண்ணு இவ்வளோ நம்மளுக்காக பக்தியோடு இந்த மாதிரி செய்கிறாங்களேன்னு மனசு பூரிச்சு போகிறார். அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் ஒரு சின்ன பாலகன் அந்த இடத்துக்கு வர்றார். வந்து அந்த அனந்தாழ்வாரோட மனைவி கிட்டே இருக்கிற தட்டை வாங்கிட்டு, குடுங்கம்மா நான் கொண்டு போய் இந்த மண்ணை கொட்டிட்டு வரேன் அப்படிங்கிறாரு. அப்போது அவங்க தயங்குறாங்க. என்னன்னு பார்த்தா, அவங்களுடைய கணவருக்கு இது தெரிஞ்சால் கோபம் வரும். ஏன்னா இந்த கைங்கரியத்தில் வேறு யாரையும் இதில் பாகமாக சேர்த்துக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த பாலகன் கேட்குறாரேன் எப்படி நான் கொடுக்கறதுன்னு அந்தம்மா தயங்குறாங்க. அவன் அந்த பாலகன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுங்க நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன், வாங்க ஒன்றும் தப்பு இல்லை, கொடுங்கன்னு இவர் கையில் இருக்கிறத பிடுங்கிட்டு கொண்டு போய் ஒரு இடத்துல வேகமாக ஓடி போய் கொட்டிட்டு திரும்பி ஓடி வராரு. இந்த அம்மா கையில் தட்டை கொடுத்துட்றாங்க. இந்த அம்மா தட்டு மூலமாக நடந்து கொண்டு வந்து கணவர்கிட்ட கொடுக்குறாங்க. இது கொஞ்சம் நேரமாக நடக்குது. அனந்தாழ்வாருக்கு ஒரு சந்தேகம் வருது. என்னடா, இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்மளுடைய மனைவி தட்டை எடுத்துகிட்டு வருவாங்க, இப்போ என்னடானா போன வேகத்துக்கே திரும்பி வராங்களே அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. வந்த உடனே இவர் ஏதோ நடக்குதுன்னு மனசில் பட்ட உடனே இவர் பின்னாடியே போகிறார். பின்னாடியே போனால் தூரத்தில் அவருடைய மனைவி கிட்டேருந்து ஒரு பாலகன் வந்து இந்த தட்டை வாங்கிட்டு போகிற காட்சியை பார்க்குறாரு. இவருக்கு ஒரே கோவம் வந்துடுது. மனைவியை வந்து கேட்குறாரு, நான் இந்த பாகத்தை, இந்த கைங்கரியத்தில் யாரையும் பாகமாக சேர்த்துக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், நீ எப்படி வந்து தட்டை கொடுக்குற அப்படின்னா, நான் கொடுக்கலைங்க, அவன் அந்த பாலகன் தான் வந்து நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்டு நான் பண்ணுறேன் உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லி பண்ணுறாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாலகனை கூப்பிட்டு, இந்த நாங்கள் பெருமாளுக்கு செய்கிற கைங்கரியம்பா, நாங்களே பார்த்துக்கிறோம், வேண்டாம் நீ போ அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பாலகனும் போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழித்து திரும்பவும் அந்த அனந்தாழ்வார் மனைவி கிட்ட அந்த பாலகன் வந்து, நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு வராரு. திரும்பவும் தட்டை வாங்கிட்டு போய் கொடுக்குறாரு. திருப்பியும் அதே மாதிரி பண்ணுறாரு. இதை பார்த்த அனந்தாழ்வார் கோபம் அடைகிறார். கோபம் அடைஞ்சோடனே, நான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது, ஏன் என்னுடைய வேலையை நீ தடை செய்கிற, நான் சீக்கிரமாக அந்த வேலையை முடிக்கணும், நீ போன்னு விரட்டுறாரு. அப்போது அந்த பாலகன் வந்து, இல்லை நான் உதவி பண்ணுவேன்னு அவரை வந்து திருப்பி திருப்பி அதே சொல்கிறார். இவருக்கு அது கோபம் வரவும் இவர் விரட்டி விடுறார். விரட்டி விடும்போது இந்த பாலகன் ஓட முயற்சிக்கும் போது ஓடிட்டே பின்னாடி பார்த்துக்கிட்டே ஓடுறார் அந்த பாலகன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இவர் தன்னுடைய கோபம் உச்சிக்கு போயிடுறார். போன உடனே அந்த கடப்பாரியை தூக்கி விசிறார் அந்த பாலகன் மேலே. அப்போ அந்த பாலகன் திரும்பி பார்க்கும்போது தாடையில் அந்த கடப்பாறை பட்டுடுது. தாடையில் கடப்பாறை பட்ட உடனே ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிடுது. இதை பார்த்த உடனே அனந்தாழ்வாருக்கு, ஐயோ பாலகனுக்கு ரத்தம் கொட்டுதே, நம்ம ஏன் கோவங்களோட உச்சிக்கு போய் இந்த மாதிரி ஒரு தவறை செஞ்சிட்டோமேன்னு மனசு உருகி அந்த பாலகன் பின்னாடியே ஓடுறாரு.
இந்த காட்சியை பார்த்த அனந்தாழ்வார் மனைவிக்கும் மனசு பதப்பதைக்குது. ஐயோ, அந்த பாலகனுக்கு ரத்தமாக கொட்டுதேன்னு ரெண்டு பேரும் பின்னாடி ஓடுறாங்க. நில்லுப்பா நில்லுப்பான்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. ஆனால் அந்த பாலகன் நிற்கலை, நேராக ஓடி போய் கோயிலோட கர்ப்பாலயத்துக்குள்ளே நுழைஞ்சிடுறான் அந்த பாலகன். அப்படி நுழைஞ்ச உடனே இவங்க ரெண்டு பேரும் கோயிலுக்குள்ளே வந்து பார்த்தா அந்த பாலகனை காணும். இவங்களுக்கு பிரமிப்பாக போகுது, என்னடா ரத்தம் சொட்ட சொட்ட இங்கே தானே ஓடி வந்தான் அந்த பாலகன், எங்கே காணமேன்னு பார்க்குறாங்க. அப்போ சுவாமியை பார்த்தாக்கா மூலவருக்கு அப்படியே ரத்தம் கொட்டிகிட்டு இருக்குது. இதை பார்த்த உடனே ரெண்டு பேருக்கும் நெஞ்சு பதபதைச்சு போயிடுது. என்னடா மூலவருடைய தாடையில் ரத்தம் கொட்டுதே, நம்ம அந்த பாலகனை தானே அடித்தோம், இவருக்கு ரத்தம் கொட்டுதேன்னு பார்த்த உடனே ரெண்டு பேருக்கும் அப்படியே மலைப்பாக போயிடுது. மனசு அப்படியே நொறுங்கி போயிடுறாங்க. அப்போ கடவுளே, நான் தெரியாமல் இந்த தவறை செஞ்சிட்டேன், நான் உனக்கு செய்கிற கைங்கரியத்தில் அந்த பையன் வந்து இடையூறு செய்கிறானே அப்படிங்கிற ஒரு மன வேதனையில் தான் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுன்னு மனசு உடிக்கி ரெண்டு பேரும் கேட்டு அவருடைய ரத்தத்தை நிறுத்தத்துக்கான வழியை என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. அவர் பாதத்து கீழே இருக்கிற பச்சை கற்பூரத்தை எடுத்து, என்னுடைய பக்தி உண்மையாக நீ ஏற்றுக்கிட்ட அப்படின்னா இந்த கற்பூரம் வச்ச உடனே உன் தாடையிலேருந்து வழியிற ரத்தத்தை நிறுத்திடணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த தாடையில் அந்த பச்சை கற்பூரத்தை வச்சு அழுத்துறார். அழுத்தின உடனே மூலவருடைய தாடையிலிருந்து வர அந்த ரத்தம் நின்று போயிடுது. அந்த சமயத்தில் அவருடைய பக்தி அவர் வந்து பெருமாள் ஏற்றுக்கிறார். தன்னுடைய பக்தனுடைய அந்த பக்தியை மெச்சி அவர் என்ன பண்ணுறாரு, காலங்காலமாக இன்றைக்கும் மூலவருக்கு அந்த பச்சை கற்பூரத்தை செலுத்திட்டு வராங்க. இது வந்து பக்திக்கான நிதர்சனமாக தான் நம்ம எடுத்துக்கணும். பக்தனுடைய அந்த கோபமான செயலில் ஒரு பாலகனுக்கு அடிபட்டு ரத்தம் வந்தாலும், ஆனால் தனக்காகத்தான் அந்த கைங்கரியம் செய்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் ஏற்றுக்கிட்டு அந்த பக்தனோட பக்தியை வந்து மெச்சி அவர் இன்றைக்கு வரைக்கும் காலங்காலமாக அவருக்கு அதை வந்து ஒரு சடங்காகவே பண்ணிட்டு வராங்க. இன்றைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, பச்சைக்கற்பூரம் வைக்கிறாங்க. இதுதான் அந்த கடப்பாறைக்கும் பெருமாளுக்கும் உள்ள சம்பந்தம். இப்போ நிறைய பேர் அந்த கடப்பாறையை பார்க்கணும்னு நம்ம பிரியப்படுவோம். இந்த வாட்டி நீங்கள் திருமலைக்கு வரும்போது கண்டிப்பாக அந்த கடப்பாறையை பாருங்கள். அனந்தாழ்வார் வெட்டின குளம் இன்னமும் திருமலையில் இருக்குது. அந்த குளம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலோட சவுத் சைடு மாட வீதியில் இருக்குது அந்த குளம். அனந்தாழ்வாரோட சமாதியும் அங்கேயே பக்கத்தில் இருக்குது. நீங்கள் மலைக்கு போகிறவங்க கண்டிப்பாக எல்லோரும் தரிசிக்க வேண்டிய இடத்துல அந்த குளமும் ஒன்று தான். அதனால் அங்கே யாராவது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க, இந்த வாட்டி திருமலைக்கு போகும்போது அந்த குளத்தையும் அவருடைய சமாதியும் கூட நீங்கள் தரிசிச்சுட்டு வரலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.